ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ பிலீவ் எல்லாருமே சூப்பரா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே குட்டீஸ், ஆனா குட்டீஸ் அங்கிளுக்கு பாருங்க கொஞ்சம் பயமா இருக்குது. ஆமா, ஏன் தெரியல குட்டீஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டுட்டு வரலாங்களா? உங்களுக்கு கூட யாருக்குன்னா பயமா இருக்கா? அப்படியா, சரிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சாங் கேட்டுட்டு அப்புறம் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன் இயேசுவின் பிள்ளை நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன் இயேசுவின் பிள்ளை நான், பயப்பட மாட்டேன். சின்ன கெபியில் வாழ்ந்தாலும், மெரிய நெருப்பு விழுந்தாலும், சிறையில் பூட்டி வைத்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் எங்கிருந்தாலும் அங்கே பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன் இயேசுவின் பிள்ளை நான், பயப்பட மாட்டேன். அப்பா, இப்போதான் குட்டீஸ் அங்கிளுக்கு தைரியமே வந்துச்சு. ஆனால் குட்டீஸ் இந்த சாங்கை கேட்டோன்னு என்ன ஆச்சு? அங்கிளுக்கு ரொம்ப தைரியமாக வந்துச்சு குட்டீஸ். பாருங்க குட்டீஸ், நம்ம பைபிளில் டேனியல்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா? டேனியல், தமிழில் தானியல். அவர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா குட்டீஸ்? அவரை தூக்கி லயன்ஸ் டென்ல போட்டாங்க, சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. ஏன் தூக்கி போட்டாங்க தெரியுங்களா? அந்த தேசத்தினுடைய கிங் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ரூல் போட்டார், யாரும் அவங்களுடைய தேவனை ஒர்ஷிப் பண்ணக்கூடாது, என்ன மாத்திரம்தான் நீங்கள் எல்லாரும் ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு குட்டீஸ். ஆனால் டேனியல் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் அவர் டெய்லி ஒவ்வொரு வேலையும் ஜெபித்தார். இந்த டேனியலை பிடிக்காத அவருடைய எனிமிஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க போய் கிங்கிட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் போட்ட ரூலை அவர் என்ன பண்ணிட்டாரு, மீறிட்டாரு, உங்கள் ரூலை கேட்கல அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே அவரை தூக்கி என்ன பண்ணாங்க, லயன்ஸ் டென்ல போட்டாங்க குட்டீஸ். லயன்ஸ் டென்ல போட்டா லயன்ஸ்லாம் என்ன பண்ணோம், சும்மாவா இருக்கும், பிளான் பண்ணுறாங்க ஒரு ஒரு லைனும். என்னன்னு, எனக்கு தை பீஸ்பா, ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு ஷோல்டர் பீஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார், லயன்ஸ்க்கெலாம் ஒரு ரூல் போட்டார், இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், இவனை நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லயன்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சிங்க, அம்மாதியாண்ணா உட்காந்துடுச்சு அந்த இடத்துல, ஒன்றுமே பண்ணல குட்டீஸ். எவ்வளோ பெரிய மிராக்கிள் இல்லை பாருங்க. ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் நம்மளை காக்குறாரு பார்த்தீங்களா, எந்த ஒரு சேதமும் ஏற்படாத மாதிரி நம்மளை காப்பாரு. பாருங்க குட்டீஸ், ராஜா சிங்ககபில போட்டாலும் அவருக்கு என்ன அவளை தூக்கமே வரல அன்னைக்கு நைட்டெல்லாம். அப்போ நெக்ஸ்ட் டே எப்போ ஆகும், நெக்ஸ்ட் மார்னிங் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார் குட்டீஸ். நெக்ஸ்ட் மார்னிங் ஆனவுடனே நேராக போனார் எங்கே, சிங்ககபிக்கிட்ட போயிட்டு டேனியல் டேனியல்னு கூப்பிட்டார். கூப்பிட்டவுடனே டேனியல் பார்த்தா உள்ளிருந்து, ராஜாவே நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே கிங்குக்கு என்ன ஆச்சு, பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு குட்டீஸ். அப்போது கிங்கு சொன்னார், டேனியல் நீ ஆராதிக்கிற, நீ வர்ஷிப் பண்ணுற தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்லிட்டு சொன்னார் குட்டீஸ். பாருங்கள் குட்டீஸ், நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர்னு யார் சொல்கிறாரு, வேற ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனே சொல்கிறாரு பார்த்தீங்களா. பாருங்கள் குட்டீஸ், நைட்டெல்லாம் என்ன பண்ணார் டேனியல், லயன்ஸ் டென்னில் இருந்தார், ஆனாலும் அவருக்கு பயமே இல்லை பார்த்தீங்களா. நமக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சின்ன ஒரு பூனையை பார்த்தா கூட என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி உதறும் இல்லையா, பயம் இருக்கும் இல்லையா. ஆனால் டேனியலுக்கு பயமே இல்லை. ஏன் அந்த பயம் இல்லைன்னா, தேவனை அவர் உண்மையாக ஆராதிச்சார், உண்மையாக தன்னுடைய இருதயத்தில் அவர் வச்சார், அதனால தான் எந்த ஒரு பயமும் இல்லை. எப்படியும் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லையா. இந்த சூழ்நிலை கூட பாருங்கள், இந்த வைரஸ்னால நம்ம எல்லாம் பயந்து போயிருக்கிறோம் இல்லையா. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அவரை அண்டிக்கொள்கிற பிள்ளைகளை தேவன் காத்து கொள்வார். அவர்களை ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைங்களை, அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களை என்ன பண்ணுவார், ஏசப்பா காத்து கொள்வார், சரிங்களா குட்டீஸ். அதனால் நம்ம பயப்படக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணணும், சரிங்களா குட்டீஸ்.
இன்னொரு வாட்டி இந்த பாட்டு கேட்கலாமா? பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், இயேசுவின் பிள்ளை நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், இயேசுவின் பிள்ளை நான் பயப்பட மாட்டேன். சிங்கக்கெபி வந்தாலும் மேரி நெருப்பு விழுந்தாலும் சிறையில் பூட்டி வைத்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் எங்கிருந்தாலும் அங்கே ஓகே குட்டி, சாங் சூப்பராக இருந்தது இல்லையா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா? இந்த பாடலாம் வந்து பாடுங்க. அப்போது உங்களுக்குள்ளே ஏதாவது பயம் இருந்தால் அந்த பயம்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவார், எடுத்து போட்டுருவார் சரிங்களா குட்டி? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதை விட முக்கியமாக என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போது சில பேருக்கு பயத்தில் இருப்பாங்க சரிங்களா, அந்த பாடலாம் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காட் பிளஸ் யூ ஆல்.